அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை வீடியோ. இந்த மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற ஒரு செய்தியை, ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ள நான் இரண்டு பேரின் கதைகளை இங்கே சொல்ல விளைகிறேன். முதலாவதாக தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்துக்கொள்வோம். இந்த தாமஸ் ஆல்வா எடிசனின் ஆரம்பகால வாழ்க்கை வந்து மிகவும் சிரமத்துக்கு ஆளான ஒரு வாழ்க்கையாகும். அவர் இளவயதிலேயே காது கேட்கும் திறனை இழந்தவர். அதனால் அவர் பள்ளிக்கு அனுப்பப்படும் பொழுது முதல் நாளிலேயே அவன் பள்ளியிலிருந்து திரும்பும் பொழுது அச்சிறுவன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு செய்தியை பள்ளி ஆசிரியரிடமிருந்து கொண்டு வந்தான். அந்த செய்தி என்னவென்றால், அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று அந்த தாளில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவன் மனம் சளைத்தவன் இல்லை. நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டான். விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வித்தைகளை கற்றுக்கொண்டான். அவன் கண்டுபிடித்த கருவிகள் ஏராளம். ஒரு அனைவராலும் காலத்தினால் மறக்க முடியாத ஒரு விஞ்ஞானியாய் மாறினார் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு சமயம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதாவது இன்காண்டசன் லேம்ப், அதாவது குண்டு பல்ப் என்று தமிழில் சொல்வார்கள். அதில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்டை தயாரிக்கும் விதத்தை பலவிதமான உலோகங்களை பயன்படுத்தி தாமஸ் ஆல்வா எடிசனும் அவருடைய அசிஸ்டன்ஸ்களும் வந்து முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். பல நூறு கணக்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அவர்களால் அம்முயற்சிகள் வெற்றியடைய முடியவில்லை. அப்பொழுது அந்த நம்முடைய தாமஸ் ஆல்வா எடிசனிடம் அவருடைய அசிஸ்டன்ட் உதவியாளர் ஒருவர் வந்து, இத்தனை காம்பினேஷன் கலவைகளான உலோகங்களை நாம் முயற்சி செய்துவிட்டோம், இது சரியான நேரம், இம்முயற்சியை நாம் கைவிடுவதற்கு சரியான நேரம் என்று குறிப்பிடுகிறார் அந்த உதவியாளர். அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசனின் பதில் என்னவாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரபூர்வமான ஒரு செய்தி. ஒரு அனைவருக்கும் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை போதிக்கும் ஒரு செய்தி. அவர் என்ன சொல்லிவிட்டார், அதாவது இதுவரையில் அந்த குண்டு பல்புக்குண்டான ஃபிலமெண்ட்டை எப்படி தயாரிக்க கூடாது, என்னென்ன உலோக கலவையெல்லாம் வேலை செய்யாது என்பதை கற்றுக்கொண்டோம். நாம் இன்னும் அந்த குண்டு பல்பை எரிய வைப்பதற்கு தகுதியான உலோக கலவையை இன்னும் நாம் கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு உலோக கலவை இருந்தே தீரும் என்று தான் நம்புவதாக கூறினார். மறுபடியும் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் அவர் அந்த இன்காண்டசன் லேம்ப் குண்டு பல்பை தயாரிப்பதில் வெற்றியும் பெற்றார். என்ன ஒரு அந்த குண்டு பல்ப் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையிலேயே இரவில் வந்து மின்சாரத்தின் மூலியமாக ஒளியை வீடுகளை நகரங்களை ஒளியூட்டுவதற்கு எவ்வகையில் பயன்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு மறந்திருக்கலாம். ஆனால் அவர் அன்றைக்கு அம்முயற்சியை கைவிட்டிருந்தால் அவருக்கு அடுத்து எத்தனை நூறு ஆண்டுகள் கழித்து இம்மாதிரியான ஒரு முயற்சியில் ஒருவர் ஈடுபட்டு இருப்பார் என்பதற்கு வந்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக தாமஸ் ஆல்வா எடிசன் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்கிறார். இவர் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட், அதாவது கட்டாயப்படுத்தி பள்ளியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருந்தாலும் இவர் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். ஆக தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் ஆன நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக சயின்டிஸ்டாக மாறியிருக்கும் பொழுது, நீங்கள் எத்தனையோ உயர்கல்வி கற்றவர்கள், ஏன் உங்களால் ஏதேனும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியாது, புதிய சாதனைகளை உருவாக்க முடியாது என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முதல் உதாரணம். அதற்கடுத்து நமது மகாபாரதத்தில் இரண்டு பாத்திரங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று அர்ஜுனன், இன்னொன்று ஏகலைவன். அர்ஜுனனுக்கு சமமாக வில்வித்தையில் திறமை கொண்டவனாக மகாபாரதத்தில் ஏகலைவன் வந்து காட்டப்படுகிறான்.
ஆனால் ஏகலைவன் இந்த வில்வித்தையை கற்றுக்கொண்டது எப்படி, அதில் என்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டான், என்ன அவமானங்களை எல்லாம் சந்திக்க நேரிட்டது அப்படி என்று நினைக்கும் பொழுது, அவர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வில்வத்தை கற்றுக் கொடுப்பவர் துரோணாச்சாரியர். ஒரு சமயம் துரோணாச்சாரியரிடம் சென்று தனக்கும் வில்வத்தை கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டுகிறான். ஆனால் துரோணாச்சாரியருக்கோ ஏகலைவனுக்கு வில்வத்தை கற்றுக் கொடுக்க விருப்பம் இல்லை. மாறாக அவன் வில்வத்தையே கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் அவருடைய அரச பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுடைய வலதுகையில் இருக்கும் கட்டை விரலை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆக ஆனால் வில்வித்தையில் உங்களுக்கு வந்து வில்லும் அந்த அம்பை எய்துவதற்கு உங்களுக்கு கட்டை விரலும் தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டை வலதுகையின் கட்டை விரலை இழந்தவன் வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக அந்த வித்தையை கற்றுக்கொண்டான். அவன் தானாகவே தன் சொந்த முயற்சியில் அந்த வில்வித்தைகளை கற்றுக்கொண்டான். எப்படி அன்பை ஏவியிருப்பான் என்பதை நினைத்து பாருங்கள். கட்டை விரலுக்கு பதிலாக தன் வாயில் இருக்கும் பல்லினை பயன்படுத்தி அந்த அம்பினை எய்ததாக நம்முடைய மகாபாரத கதை சொல்கிறது. ஆக ஏகலவனின் மனோதிடத்தை நினைத்து பாருங்கள். எவ்வளவு விடாமுயற்சி இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு உறுதியாக தான் எடுத்த காரியத்தில் தான் ஜெயித்தே ஆக முடியும் என்ற ஒரு எண்ணம், வெறி, தாகம் இதெல்லாமே அவனிடம் இருந்திருக்க வேண்டும். ஆக இந்த மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாதுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்தை விடாது செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும், கடின உழைப்பு இருக்க வேண்டும். குழுவாக செய்வதாக இருந்தால் உங்களுடைய குழுவுக்கு மத்தியில் ஒரு குழு ஒற்றுமை இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம்ங்கிறது வந்து பாருங்க ஒரு சாதாரணமான சமாச்சாரத்தை குறிக்கிறது கிடையாதுங்க. இது வந்து ஒரு வெறி, மனதில் ஒரு தீப்பொறி, மனதில் ஒரு ஒரு ஆழமான வேகம், ஒரு விவேகம், இல்லையா, எடுத்த காரியத்தை முடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீவிரமான எண்ணம் ஆகியவற்றை கொண்டவைகளாகத்தான் இந்த மனம் இருந்திருக்கும். ஆக இப்போ சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, இவரு ஏகலைவன் ஒரு துரோணாச்சாரியனுடைய மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு டிராப் அவுட். ஆக தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். நம்ம புராணக்கதையில் வரக்கூடிய அர்ஜுனனுக்கு இணையான வில்வித்தையை கற்றிருந்த ஏகலைவனும் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்போ இந்த கேரக்டர்ஸ், இந்த பாத்திரங்கள் ஏன் நம் மனதில் இன்னும் ஆழமாக பதிகிறது என்றால், அவர்களுடைய விடாமுயற்சிக்கு அவர்கள் உதாரணம், அவர்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். ஸோ அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தீவிரமாக ஒரு செய்தி, ஒரு செயலை நம்பி அந்த தீவிரமான அந்த செயலை விடாமுயற்சியுடன் கைவிடாமல் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நாம் கண்டிப்பாக வெற்றியடைவோம் என்பதற்கு இந்த இரு கதைகளும் ஒரு சாட்சி. ஆக கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பேராசிரியர் கே கே செல்வம்.